எதையும் மறைக்க தெரியாத உயர்ந்தவர்களின் தன்மையை போலவே வெள்ளலை பரப்பி சிரிக்கிறது கடல். வாழ்க்கை என்பது வருவதும் போவதும், அதில் வருந்த ஏதுமில்லை, எனவே உற்சாகமாக இருங்கள் என்பது போன்றே கரையோர கற்களை அணைத்து ஒலிக்கின்றன அலைகள். நீலப்பரப்பாய் நீள் கடலும் நீல விரிப்பாய் மேல் வானும் ஒருவரை ஒருவர் பிரதிபலிக்கிறார்கள். நிறமற்றவர்களான நாங்கள் நீலமாய் தென்படுவது போன்றே பெயரோ வடிவோ இல்லாத பரம்பொருள் பல்வேறு வடிவிலும் பெயரிலும் துலங்குகிறது என்கிற தத்துவோபதேசமாக திகழ்கிறது இந்த காட்சி. இவ்வேலவனையும் உடன் கொண்டவராக சகோதர உறவுகளை பேணுங்கள் என்று உணர்த்துபவராக வருகை புரிந்திருக்கிறார். அறிவு, ஆற்றல், கலைஞானம், சாதுர்யம் ஆகியவற்றை அருளும் பரிமுக பெருமானும் லக்ஷ்மி ஹயக்ரீவராக எழுந்தருள்வதை காண்கிறோம். பாண்டிச்சேரியில் இருந்து மட்டுமல்ல, இதோ மயிலத்தில் இருந்து வள்ளி தெய்வானை சகிதமாக தரிசனம் அளிக்கிறான் முருகப்பெருமான். எவ்வளவு முறை சிரமப்பட்டு படியேறி வந்து என்னை தரிசித்திருப்பீர்கள். உங்களை காண, உங்களுக்கு அருள தேவியருடன் வந்துவிட்டேன் நான் என்பதாகவே ஆனந்தம் நிலவும் திருமுக மண்டலத்துடன் தரிசனம் தருகிறான் செவ்வேளான முருகன். இரணியன் ஆகம் வள்ளுகிறால் பிளந்த கோளரியான நரசிம்மப் பெருமான் சிங்கர்குடியிலிருந்து எழுந்தருளியிருக்கிறார். 16 கரங்களுடன் இரண்ய சம்ஹார மூர்த்தியாக மூலஸ்தானத்தில் திகழும் எம்பிரான் உற்சவ கோலத்தில் பிராட்டியுடன் சாந்த மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார். வலது கண்ணால் இரணியனிடம் சினத்தையும் இடது கண்ணால் பிரகலாதனிடம் அன்பையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தினான் இந்த எம்பெருமான் என்பார்கள் பெரியோர். மன்னன் ராஜா தேசிங்கை நினைவுபடுத்தும் கோட்டையே எஞ்சியிருக்கும் செஞ்சியில் இருந்து தாயாருடன் எழுந்தருளியுள்ளார் ரங்கநாதர். பக்தனை காண வேண்டும் என்பதற்காக பாம்பனை நீங்கி சயனம் விளக்கி தரிசனம் அளிக்கிறார் அரங்கநாதன். பாசம், உடுக்கை, கத்தி, கபாலம் தாங்கிய அருள் பிழம்பான அன்னை முத்துமாரியை தரிசிக்கிறோம். கருவடி குப்பத்தில் இருந்து வரும் கருணாகரியை கண்குளிர தரிசிக்கிறார்கள் பக்தர்கள். தீவனூரிலிருந்து அமர்ந்த கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார் பொய்யாமொழி விநாயகர். அதே தீவனூரிலிருந்து கணவன் மனைவிக்குள் பிணக்கை அகற்றி இணக்கம் கூட்டி இல்லறத்தில் இனிமை பெருக வைக்கும் லக்ஷ்மி நாராயண பெருமாளும் எழுந்தருளியுள்ளார். சப்த மாதர்கள் சூழ உயர்த்தி பிடித்த சூலத்துடன் வம்பாகிரி பாளையத்திலிருந்து வந்துவிட்டாள் ஸ்ரீ அங்காளம்மன். சிங்க முகத்தினளாக கோரை பற்கள் துலங்க குதிரைகள் பூட்டிய ரதத்தில் மொரட்டாண்டியில் இருந்து எழுந்தருளி இருக்கிறாள் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி. பக்தர்களை காப்பதில் இணையற்றவள் ஸ்ரீ பிரத்யங்கிரா. தன் பக்தர்களை வெறுப்பவர்களையும் துன்புறுத்துபவர்களையும் இவள் பொறுக்க மாட்டாள் என்கின்றன தத்துவங்கள். அபூர்வமாக ராதா ருக்மிணி சகித பக்தவத்சல குண பாண்டுரங்கனாக வருகிறான் ஸ்ரீகிருஷ்ணன். குழலை இசைத்தே உங்களை முறைப்படுத்துவேன், ஆயுதம் எனக்கு அவசியமில்லை என்று சொல்வது போல தோற்றமளிக்கிறான்.
குருசுக்குப்பம் மாரியம்மன் வருகை அபூர்வமாயிருக்கிறது. சிவபிரானின் லிங்கத் திருமேனியையும் இங்கே தரிசிக்க முடிகிறது. இவர்கள் மட்டுமா? நல்லியகோடன் நகரிலிருந்து ஸ்ரீனிவாச பெருமாள், வேலாயுதம் பிள்ளை நகரிலிருந்து பொன்னு மாரியம்மன், வைத்தி குப்பத்திலேயே கோவில் கொண்டுள்ள பச்சை வாழியம்மன், தண்டுமுத்து மாரியம்மன், நடேசன் நகரிலிருந்து மாணிக்க வாசகர் என்று வைத்தி குப்பம் கடற்கரையில் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கடற்கரை வெளியில் நீண்டு அமைந்திருக்கிறது கீற்று பந்தல். அந்த பந்தலுக்குள் எழுந்தருளிய அனைவரையும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். நீண்டு விரிந்த கடல் பரப்பை நோக்கியவர்களாக காட்சியளிக்கிறார்கள் அனைவரும். இந்த தீர்த்தவாரி விசேஷமான வைபவம். தெரிந்தோ தெரியாமலோ நம்மால் உண்டான தவறுகள் பிறரை வருத்தியிருக்கலாம். காயப்பட்டவர்கள் தமக்குள்ளேயே நம்மை சபித்தும் இருக்கலாம். அப்படி கண்ணுக்கு தெரியாமல் தொடரும் துன்பத்துக்கான வித்துகளை போக்கி அடியவர்களை காக்கவே நீர்க்கரைக்கு எழுந்தருள்கிறார்கள் இந்த தெய்வமூர்த்திகள். உங்கள் குறைகளை பிழைகளை பொறுத்தேன், இனி நல்வழி திரும்புங்கள், நன்மையே செய்யுங்கள் என்று குளிர்ந்து சொல்வதாகவே தீர்த்தவாரி காண்கிறார்கள். எல்லா நேரங்களிலும் கடலில் நீராடக்கூடாது என்று வரையறை செய்கின்றன சாஸ்திரங்கள். அதற்கு விதிவிலக்கு இந்த தீர்த்தவாரி வைபவம். இந்த சமயத்தில் கடலில் நீராடலாம். நீராட முடியாதவர்கள் கடல் நீரை அள்ளி தலையில் தெளித்துக் கொள்ளலாம். நம்மை துரத்தி வரும் துன்பங்களை துரத்தி அடிக்கும் வழி இது. அதை உணர்ந்தவர்களாகவே கடல் நீரில் நீராடுகிறார்கள் பலர். கண்ணுக்கு தெரியாத வினையின் மூலங்களை போக்கி அதிர்ஷ்டத்தை நோக்கி நம்மை செலுத்துகிற அற்புதம் இந்த தீர்த்தவாரி. மாசி மகத்தன்று தீர்த்தவாரி மட்டுமல்ல, தெப்ப உற்சவமும் விசேஷமாக நடக்கிறது. இது சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள உப்பிலியப்பன் கோவிலில். திருவிண்ணகரில் சேவை சாதிக்கும் எம்பெருமான் சென்னையிலும் கோவில் கொண்டிருக்கிறான். மாசி மகத்தை முன்னிட்டு தெப்பத்தில் உலாவர கிளம்புகிறான் பெருமான். நந்தவன உற்சவமும் பவனியும் நிலைத்து வாழ் ஜீவன்களுக்கு அருளல் என்றால் தீர்த்தவாரியும் தெப்பமும் நீர்வாழ் உயிர்களுக்கும் அருளல். அருளல் அவன் இயல்பு. தேடினாலும் தேடாவிட்டாலும், கேட்டாலும் கேட்காவிட்டாலும், கொடுத்து கொடுத்து குதூகலிப்பவன் இந்த உப்பிலியப்பன். பக்தனின் பக்திக்கு எளியவனாக தன்னை ஆட்படுத்திக் கொள்ளும் பகவான் பிராட்டியுடன் தெப்பத்தில் எழுந்தருள வருகிறான். என்ன ஒரு ஆனந்தம்! நெஞ்சிலே பக்தியை தாங்கி, நாமத்தை நாவிலே தாங்கி, தன்னை தோளிலே தாங்கியும் திருப்தியடையாத பக்தர்கள் தங்கள் பக்தியான பிரவாகத்தில் நீரில் தம்மை தெப்பத்தில் இருத்தி ஆனந்தப்படுகிறார்களே, அதை கண்டு பகவானுக்கு பேரானந்தம். அலங்கரிக்கப்பட்ட அந்த தெப்பத்தில் பிராட்டியுடன் பவனி வரும் பெருமானை நம் மனம் சென்றடையட்டும். உலக வாழ்க்கை என்னும் கடலில் மூழ்காமல் நம்மை கரை சேர்க்கும் தெப்பம்தான் அவன். மாம்யேகம் சரணம் விரஜ, என்னையே சரணடைவாயாக என்று சொல்லாமல் தெப்பத்தில் பவனி வருகிறான் ஸ்ரீ உப்பிலியப்பன்.